विघ्नेश्वराय नमः। வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 28ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமை ஞாயிறு. பஞ்சாங்க குறிப்புப்படி இன்று சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே உத்திரம் நட்சத்திரத்தில் காலை 8:45 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு அஷ்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சிறப்பு இன்றைய நாளில் இருக்கின்றது. இன்றைய திதி அஷ்டமி. காலபைரவரை வணங்கக்கூடிய நாள். ராகு காலத்திலே காலபைரவரை வணங்குங்கள். இன்றைய ராகுகாலமாகப்பட்டது மாலை 4:30 முதல் 6 வரையும், யமகண்டமாகப்பட்டது பகல் 12 முதல் 1:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரமாகப்பட்டது காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரமாகப்பட்டது காலை 10:45 முதல் 11:45 வரை, பிறகு பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் ராசி கும்பம், சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூரட்டாதி. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்கள் ராசி திதி சூனிய ராசியாகவும் 4ஆம் இடமும் திதி சூனிய ராசியாக வருகின்றது. ராசி திதி சூனி ராசியாக வந்தாலும் ராசியிலே ராகு அமர்ந்திருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. மனோகாரகன் சந்திர பகவான் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் அதிபதி. அவர் 4 திதி சூனி ராசியிலே அமர்ந்து செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறார். பொதுவாக செவ்வாய் என்பவர் சந்திரனையோடு சேர்க்கை பெறுவது, சந்திரனை பார்ப்பது, சந்திர மங்கள யோகம் என்ற யோகம் இருந்தாலும் உங்களுக்கு அவை நன்மையான யோகம் அல்ல. ஏனென்றால் செவ்வாய் ஒரு பகை கொண்ட கிரகம். ராசியாதிபதி புதனுக்கு ஜென்மப்பகை செவ்வாய். அவருடைய பலம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மனோகாரகனை செவ்வாய் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். குரு உங்களுக்கு நற்பலன்கள், குரு பார்வை கோடி நன்மை. இருந்தாலும் செவ்வாய் நேராக சமசத்த பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். எனவே மனமாகப்பட்டது சற்று ஒரு விதமான பதற்றத்தோடு இருக்கும். எந்த ஒரு செயலிலும் சற்று ஒரு அவசரமாக செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். தேவையில்லாத பல விஷயங்களை இழுத்து போட்டுக்கொண்டு அவற்றிலே உங்களுடைய உழைப்பை கொடுக்க பார்ப்பீர்கள். அவற்றிலே மன சோர்வு மட்டுமல்லாமல் உடல் சோர்வும் ஏற்படும். ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். அவசரம் வேண்டாம். நாளைய தினம் சந்திரன் மாறிவிடக்கூடிய நிலை வரும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய நாள் ஒரு விடுமுறை நாளாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் விடுமுறை நாள், இவற்றை செய்யலாம் அவற்றை செய்யலாம் என்று வீட்டை சுத்தப்படுத்துவேன் என்று நிறைய விஷயங்களை செயல்படுத்துகின்ற பொழுது உடல் சோர்வு அடையும். சற்று வயதானவர்கள் மனதிலே இவற்றை குறித்துக் கொள்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை ராசி திதி சூனி ராசியாக வருவதாலும் ராகு இருப்பதனால் 10 செவ்வாய் இருப்பதும் தொழில் வியாபாரத்தில் சிறந்த தனயோகம் இருக்கும். அட்டமத்தில் சனி குரு இருக்கின்றார்கள், மாறப்போவதில்லை. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள், பாடல்களை கேட்டு வாருங்கள். இவை சனி பகவானுக்குரிய ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பு, ஒரு பரிகாரம். மேலும் 8 குரு இருக்கிறார் என்ற ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் அவர் வக்ரமாக இருப்பது ஒரு வகையில் கேந்திராதிபத்திய தோஷம் கொண்டவர் உங்களுக்கு குரு பகவான். 7ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் 10ஆம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதி குரு. அவர் மறைவுஸ்தானத்தில் மறைவது மிதுன ராசிக்கு நன்மையே. ஏனென்றால் நீங்கள் உபய ராசியிலே பிறந்தவர்கள். உபய ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு மறைய வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குரு 8 இருப்பது தனலாபத்தை கொடுக்கும். கையிலே பணப்புழக்கம் குறையாது. மற்றவர்கள் பணமாவது உங்கள் கையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிலவும். அவ்வாறு பார்க்கின்றபோது தொழில் வியாபாரத்திலே தனலாபம் சிறப்பாகவே இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று விடுமுறை நாள்.
இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரனை செவ்வாய் பார்க்கிறார். வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள், அவற்றினால் மற்றவர்கள் மனம் வருத்தப்படும், இவற்றினால் நீங்களும் மன வருத்தம் கொடுவீர்கள். ஆகையால் சற்று பொறுமையோடு மற்றவர்களோடு பழகுவது நல்லது. முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களிடம் அலைபேசியிலே பேசும்பொழுது கவனம் கொள்க அல்லது தவிர்த்து விடுங்கள். இவை செய்தாலே இன்றைய நாள் மகிழ்ச்சியே. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனை உறவிலே சற்று அனுசரணையாக இருங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லாமல் இருந்தாலே போதும், நட்பு என்று இல்லை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அதற்குரிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் வார்த்தைகளிலே. உங்களுடைய துறைகளிலே இந்த ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், மீனத்துக்குரிய மந்திரம், ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள், உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை உங்கள் காதுகள் கேட்கும்படி சற்று கூறுங்கள். அவ்வாறு கூறுகின்ற பொழுது ராசி பலம் பெறும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவே உங்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9914988555 9914188555. இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சகல விதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.